வணக்கம் வியூவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் மணிவண்ணன் இவர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. குறிப்பாக நடிகர் விஜயகாந்துக்கு மட்டும் என்னென்ன படம் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று சேர்றது 1984 ஒன்று சேர்றாங்க. அந்த படம் தாங்க ஜனவரி 1. இந்த படத்தில் விஜயகாந்த், சுலக்ஷனா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும். மறுபடியும் அதே வருஷத்தில் ரெண்டாவது முறையாக இவங்க இணைகிறாங்க. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படத்தில் விஜயகாந்த், நளினி, ஒய் விஜயா, மோகன் இவங்கெல்லாம் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டாகுது. அந்த படம் வந்து மிஸ்ட்ரியாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க, அந்த படம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த படம் தாங்க 100வது நாள். 100வது நாள் பிக்கஸ்ட் ஹிட் படம், 1984 வெளியே வந்த 100வது நாள். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழித்து மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க. 1988 வருது அந்த படம். அந்த படம் தாங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக ராதா நடிச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான ரோலில் நடிகர் ராதா ரவி நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க, 1990. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க சந்தன காற்று. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த படமும் பண்ணிக்கல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது மொத்தமே 4 படம் தான். அவ்வளோதாங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அன்னப்பறவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.